அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய பகுதியில் நாம் பார்க்கவுள்ளது ஆறாம் வகுப்பு புதிய புத்தகமான அறிவியல் புத்தகத்தில் உள்ள 50 முக்கிய வினா விடைகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் 50 பார்ட் 6ல இருக்கிற 50 முக்கிய வினா விடைகளை பார்க்கலாம். ஒரு முக்கிய குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் கொரோனா பிரச்சனை இருக்கிற இந்த சமயத்தில் நாம் படிக்காமல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு இருந்தங்கன்னா லாஸ் வேறு யாருக்கும் கிடையாதுங்க, நமக்கு தான் லாஸ். ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய கண்டினியூட்டியை வந்து விட்டுட்டங்கன்னா அடுத்து அந்த படிக்கிறத தொடர்றதுக்கே ரொம்ப நாள் எடுத்துக்கும். அதனால் கொரோனா பிரச்சனை இருந்தால் இருக்கட்டும் ஒரு பக்கம், சேஃப்டியாக வீட்டுக்குள்ளேயே இருங்க, தொடர்ந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ரெகுலராக வெளியே போயிட்டு வந்தோங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உக்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கொரோனா ப்ராப்ளம் சால்வ் ஆனதும் எப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விடுவான், எப்போ வந்து எக்ஸாம் டேட் வரும்னு சொல்ல முடியாது. அது விரைவாகவும் வரலாம், இல்லை காலதாமதமாகவும் வரலாம். ஆனால் நம்ம ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது அந்த இலக்கிலிருந்து விலகாமல் இருக்க வேண்டும். அப்படி விலகாத இருந்தால் மட்டும்தான் நாம் வெற்றியாளராக மாற முடியும். அதை மனதில் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஸோ தொடர்ந்து படிங்க. புதிதாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் 6th நியூ புக்கில் சயின்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். எல்லாமே புத்தகத்தில் லைன் பை லைனாக எடுக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன ஒன்றா, இந்த கொஸ்டினால் நமக்கு ஏற்கனவே தெரியுமே, ரொம்ப எளிமையாக இருக்குது, இதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னால நினைக்காதுங்க. ஏன்னா நம்ம எக்ஸாமில் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறது, பெரிய டஃப்பான கொஸ்டினாக கூட மிஸ்டேக் பண்ண மாட்டேங்க. ரொம்ப எளிமையான, ஏற்கனவே படித்த அந்த மாதிரி கேள்வியில் தான் நம் தவறுகள் நடக்கும். இது இயல்பானதுங்க. அந்த இயல்பை வந்து குறைக்கணும்னா தொடர்ந்து படிக்கணும், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். முக்கியமான இயரு, முக்கியமான நேம்ஸ் எல்லாம் எழுதி பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் எக்ஸாமில் நல்லா நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். மற்றவங்கள விட காட்டிலும் அதிகமாக மார்க் எடுக்கிறதுக்கு இதுவும் ஒரு மெத்தடு. ஸோ தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க, கேப் விடாதுங்க. ஒரு நாள் இல்லை, 1 வீக் படிக்காமல் விட்டால் கூட மிகப்பெரிய ஆபத்தாக போயிடும். ஏன்னா இந்த 1 வீக் படிக்காமல் இருந்துங்கன்னா அது ஒரு மாதம் படிக்காது இருக்கிறதுக்கான அளவை வந்து தாண்டிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை மாறிட்டு இருக்குது. நம்மளுடைய எண்ணங்களும் மாறலாம், ஆனால் நம்ம எண்ணங்களை வந்து பாசிட்டிவாக வச்சுட்டு தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம் வரக்கூடிய தேர்வில் வந்து வெற்றி பெற்று ஒரு அரசு அதிகாரி ஆகணும், அது மட்டும்தான் முழுமையாக இருக்கணும். வேறு எந்த நோக்கமும் வேண்டாம், வேறு எந்த சிந்தனையும் இப்போதைக்கு வேண்டாம். முழுமையாக வந்து இப்போ கிடைச்ச நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக்கங்க. முதல் கேள்வி, அறுதீர் கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. அறுதீர் கடத்திகள்னால் என்னென்னா மின்சாரத்தை கடத்தாத பொருள்கள்னு சொல்லுவாங்க. இன்னொன்று தான் சயின்ஸ் வேர்டு வந்து அறுதீர் கடத்தி. அப்போ அறுதீர் கடத்திகளுக்கு பிளாஸ்டிக், கண்ணாடி, மரம், ரப்பர், பீங்கான், எபோனைட். தாமஸ் ஆல்வா எடிசன் காலம். சில நேரங்களில் கேள்வியை வந்து அப்படியே எடுத்து கேட்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய காலத்தை கூட கேட்குறதுக்கு, ஏன்னா இது உங்களுக்கு தெரியுமா என்ற பகுதியிலிருந்து இடம்பெற்றுள்ள கேள்வி தான். தாமஸ் ஆல்வா எடிசன் காலம் பிப்ரவரி 11, 1847 முதல் அக்டோபர் 18, 1931. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் ஆவார். அப்போ தாமஸ் ஆல்வா எடிசனுடைய காலம் 1847 to 1931. டைனமோவை கண்டறிந்தவர் யார்? டைனமோவை கண்டறிந்தவர் மைக்கேல் பாரடே. மைக்கேல் பாரடேயின் காலம் 1791 to 1867. வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனம் எது? மின்கலன். மெதுவான மாற்றங்கள் என்ன, மிக மிக மெதுவாக நடைபெறக்கூடிய மாற்றங்கள் தான் மெதுவான மாற்றங்கள். மெதுவான மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு நகம் மற்றும் முடி வளர்தல், பருவநிலை மாற்றம், விதை முளைத்தல். வேகமான மாற்றங்கள்னால் என்ன, உடனடியாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் வேகமான மாற்றங்கள். வேகமான மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு பலூன் வெடித்தல், கண்ணாடி உடைதல், பட்டாசு வெடித்தல், காகிதம் தயாரித்தல். மீள் மாற்றம் என்றால் என்ன? மீள் மாற்றம் என்பது சில மாற்றங்கள் நிகழும்போது மாற்றமடைந்த பொருள்கள் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு திரும்புமாறுதல் தான் மீள் மாற்றம் எனப்படும். மீள் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு தொட்டால் சினிங்கி தாவரம், தொட்டால் மீண்டும் சுருங்கிட்டு மீண்டும் தன் பழைய நிலைக்கு வந்துடும், ரப்பர் வளையம் நீளுதல், பனிக்கட்டி உருகுதல். இவையெல்லாம் மீள் மாற்றத்திற்கான எடுத்துக்காட்டுகளாகும். அடுத்து மீளா மாற்றம்னா என்னங்க,
சில மாற்றங்கள் நிகழும்போது மாற்றமடைந்த பொருள்கள் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு திரும்ப முடியாததான் மீளா மாற்றம்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பால் தயிராக மாறுதல், உணவு செரித்தல், மாவிலிருந்து இட்லி தயாரித்தல். 9வது கேள்வி, இயற்பியல் மாற்றங்கள்லாம் என்னங்க? ஒரு பொருளின் வேதியியல் இயல்பு மாறாமல் அதன் இயற்பியல் பண்புகளில் மட்டும் மாற்றங்கள் நிகழ்வதுதான் இயற்பியல் மாற்றம்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் இருக்க அந்த பொருளுடைய வேதியியல் இயல்பு பண்பு மாறாமல் இயற்பியல் பண்புகள் மட்டும் மாறுற மாதிரி தான் இயற்பியல் மாற்றங்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு பனிக்கட்டி உருகுதல், உப்பு அல்லது சர்க்கரையினை கரைசலாக்குதல், ரப்பர் வளையத்தினை இழுத்தல், இது அனைத்தும் இயற்பியல் மாற்றத்திற்கான உதாரணங்களாகும். பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாற்றுதல் என்ன முறை உருகுதல்னு சொல்லுவாங்க. ஒரு பனிக்கட்டியை ஹீட் பண்ணி அது நீராக மாறுதுன்னா அது உருகுதல்னு சொல்லுவாங்க. நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாற்றுதல் ஆவியாதல் என்று பெயர். நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல் என்ன? ஆவி சுருங்குதல் என்று பெயர். நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல் ஆவி சுருங்குதல் என்று பெயர். நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல் உறைதல் என்று பெயர். நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல் உறைதல் என்று பெயர். ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது பதங்கமாதல் எனப்படும். அப்போ பதங்கமாதல்னால் என்னங்க? ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்துகிறேங்க, அப்போ வெப்பப்படுத்தும் பொழுது லிக்யூடாக மாறாமல் நேரடியாக வந்து வேப்பராக மாறு நிகழ்வதான் பதங்கமாதல் எனப்படும். பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரம், நாப்தலின்னு சொல்லலாம். திண்ம துகள்கள் தனித்தனி மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்டு நீர்ம மூலக்கூறுகளுக்கு இடையே விரவுதலை கரைதல் என்கிறோம். கரைதல்னால் என்ன? திண்ம துகள்கள் தனித்தனி மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்டு நீர்ம மூலக்கூறுகளுக்கு இடையே விரவுதலை கரைதல் என்கிறோம். கரைப்பொருளை கரைக்கக்கூடிய பொருள் கரைப்பான். கரைப்பொருளை கரைக்கக்கூடிய பொருள் கரைப்பான். கரைப்பானில், அதாவது கரைப்பானில் கரையக்கூடிய பொருள் கரைபொருள். கரைப்பொருள் ப்ளஸ் கரைப்பான் சேர்ந்தது கரைசலாக மாறும். கரைப்பொருள் ப்ளஸ் கரைப்பான் சேர்ந்தது கரைசல் என்பர். நீர் ஒரு பொதுவான கரைப்பான். அனைத்து செயல்களிலும் நீர் ஒரு பொதுவான கரைப்பானாக செயல்படுகிறது. வேதியியல் மாற்றங்கள்னால் என்ன? பொருள்களின் வேதி பண்புகளில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அது வேதியியல் மாற்றங்கள் எனப்படுகிறது. வேதியியல் மாற்றங்கள் புதிய பொருட்களை உருவாக்கும். எடுத்துக்காட்டு மரம் எரிதல், சோளம் பொரிதல், வெள்ளி ஆபரணங்கள் கருமையாதல் மற்றும் இரும்பு துருப்பிடித்தல், இவை எல்லாமே வேதியியல் மாற்றங்களாகும். அடுத்து இயற்பியல் மாற்றங்கள் வேதியியல் மாற்றங்களுக்கல்ல வேறுபாடு. இயற்பியல் மாற்றத்தில் புதிய பொருள்கள் உருவாகாது, வேதியியல் மாற்றத்தில் புதிய பொருள்கள் உருவாகும். இயற்பியல் மாற்றத்தில் வேதி இயற்பியல் மாற்றம் ஏற்படாது, ஆனால் வேதியியல் மாற்றத்தில் வேதி இயற்பியல் மாற்றம் ஏற்படும். இயற்பியல் மாற்றம் என்பது ஒரு தற்காலிக மாற்றம், வேதியியல் மாற்றம் என்பது நிரந்தர மாற்றம். இயற்பியல் மாற்றம் என்பது ஒரு மீள்வினை, வேதியியல் மாற்றம் என்பது ஒரு மீளாவினை. அடுத்து விரும்பத்தக்க மாற்றங்கள்லாம் என்னங்க? விரும்பத்தக்க மாற்றங்கள்னால் நமக்கு சுற்றுச்சூழலுக்கு பயன் தரும் அல்லது சுற்றுச்சூழலை பாதிக்காத நம்மால் விரும்பப்படும் மாற்றங்கள் தான் விரும்பத்தக்க மாற்றங்கள் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு காய் கனியாதல், பருவநிலை மாற்றம், தாவரங்கள் வளர்தல், உணவு சமைத்தல், பால் தயிராதல். அதே விரும்பத்தகாத மாற்றங்கள்னால் சுற்றுச்சூழலுக்கு பயன் தராத, சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற மாற்றங்கள் தான் விரும்பத்தகாத மாற்றங்கள்னு சொல்லலாம். விரும்பத்தகாத மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு காடுகள் அழிதல், பழம் அழுகுதல், இரும்பு துருப்பிடித்தல். இயற்கையான மாற்றங்கள்லாம் என்ன? புவியின் சுழற்சி, மழை பெய்தல், அமாவாசை முதல் பௌர்ணமி வரை நிலவின் வெவ்வேறு நிலைகள், இவை அனைத்தும் இயற்கையான மாற்றங்களாகும். மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது செயற்கையான மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு சமைத்தல், காடுகளை அழித்தல், பயிரிடுதல், கட்டிடங்கள் கட்டுதல். பனிக்கட்டி நீராக உருகும்போது ஏற்படும் மாற்றம் நிலை மாற்றம் எனப்படும். பனிக்கட்டி பார்த்திங்கன்னா நீராக உருகும்போது ஏற்படும் மாற்றம் நிலை மாற்றம் எனப்படும். வளிமண்டலத்தின் அடுக்குகள் எத்தனை? வளிமண்டலத்தில் 5 அடுக்குகள் உள்ளன. 1 அடிவளி மண்டலம், அதாவது ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதாவது அனைத்து வானிலை மாறுபாடுகள் இந்த அடிவளி மண்டலத்தால் நடைபெறும். 2 அடுக்கு வழி மண்டலம், ஸ்டாட்டோஸ்பியர், அடுக்கு வழி மண்டலத்தில் ஓசோன் படலம் காணப்படுகிறது. 3 இடைவெளி மண்டலம், மீசோஸ்பியர், விண்கற்கள் எரிதல் நிகழ் நடைபெறுகிறது. 4 அயனி மண்டலம், ஐனோஸ்பியர்னு சொல்லுவாங்க. 5
புறவளி மண்டலம் எக்ஸோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இந்த புறவளி மண்டலத்தில் குறைந்த வெப்பநிலை காணப்படும். வளிமண்டலத்தின் காற்றில் 21% ஆக்சிஜன் இருக்குது. காற்று வந்து வளிமண்டலத்தில் வந்து காற்று அதாவது ஆக்சிஜன் 21%, நைட்ரஜன் 78%, கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, தூசு ஆகிய 1% உள்ளன. வளிமண்டலம்னா என்னங்க? அட்மாஸ்பியர் அதாவது பூமியானது காற்றாலான ஒரு மிகப்பெரிய மேலுறையால் மூடப்பட்டுள்ளது. பூமி பார்த்திங்கன்னா காற்றாலான ஒரு மிகப்பெரிய மேலுறையால் மூடப்பட்டுள்ளது. இந்த வளிமண்டலம் பார்த்திங்கன்னா புவி பரப்பிலிருந்து 800 கிலோமீட்டர் வரை பரவி காணப்படுகிறது. மேலும் இது புவியின் ஈர்ப்பு விசையால் பூமியின் கட்டுப்பாட்டில் நிலைநிறுத்தப்படுகிறது. அப்போ வளிமண்டலம் பூமியிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் வரை இருக்குது? 800 கிலோமீட்டர் வரை பரவி உள்ளது. காற்றின் பரவலானது புவிக்கு அருகில் மிக அதிகமாக இருக்கும், மேலே செல்ல செல்ல குறைவாகவும் இருக்கும். இந்த மாதிரி இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணிகளை கேட்கலாம். அது கூற்று 1 கூற்று 2 சரியாக தவறா இல்லை இரண்டுமே தவறு அந்த மாதிரி வினா வினைகளில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ காற்றின் பரவலானது புவிக்கு அருகில் மிக அதிகமாகவும் மேலே செல்ல செல்ல குறைவாகவும் காணப்படும். அடுத்து அடிவளி மண்டலம்னா என்ன? ட்ரோபோஸ்பியர்னா என்ன? பூமிக்கு அருகிலுள்ள நாம் வாழும் அடுக்கு தான் அடிவளி மண்டலம். புவி மேற்பரப்பிலிருந்து 16 கிலோமீட்டர் வரையிலான அடுக்கு இது காணப்படுகிறது. காற்றின் இயக்கம் இந்த அடுக்கில் தான் நடைபெறும். இவ்வடுக்கில் உள்ள நீராவி தான் மேகங்கள் உருவாக காரணமாக இருக்கிறது. பூமியில் நிகழும் அனைத்து வானிலைக்கும் காரணமான அடுக்கு தான் அடிவளி மண்டலம். அப்போ அடிவளி மண்டலம் என்பது பூமிக்கு அருகிலுள்ள நாம் வாழும் அடுக்கு. பூமி மேற்பரப்பிலிருந்து 16 கிலோமீட்டர் வரையிலான உயரம் கொண்டது இந்த அடிவளி மண்டலம். காற்றின் இயக்கம் இந்த அடுக்கில் தான் நடைபெறக்கூடியது. இவ்வடுக்கில் உள்ள நீராவி தான் மேகங்கள் உருவாக காரணமாக இருக்கிறது. பூமியில் நிகழும் அனைத்து வானிலை மாற்றங்கள் அதாவது இடி, மின்னல், புயல், மழை இது எல்லாமே ஏற்படுது அடிவளி மண்டலத்தில் தான். அடுத்து அடுக்குவளி மண்டலம். அடிவளி மண்டலத்துக்கு மேல் அமைந்துள்ளதா அடுக்குவளி மண்டலம். இந்த அடுக்குவளி மண்டலத்தில் தான் ஓசோன் படலம் உள்ளது. ஓசோன் படலமானது சூரியனிலிருந்து வரக்கூடிய புறவதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கிறது. 33வது கேள்வி. 18வது நூற்றாண்டு வரை கூட பார்த்திங்கன்னா மனிதர்கள் காற்றினை பருப்பொருளில் அடங்கியுள்ள ஒரே வகையான அடிப்படை துகள்கள் என்றே நினைத்திருந்தனர். அப்போ காற்றை வந்து 18th century வரை பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து ஒரு பருப்பொருள் அடங்கியில் ஒரே வகையான அடிப்படை துகள்கள் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, ஆனால் அது பல வாயுக்கள் அடங்கியுள்ள ஒரு கலவை என்பதனை சோதனை மூலம் நிரூபித்தவர் யார்? காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, ஆனால் அது பல வாயுக்கள் அடங்கியுள்ள ஒரு கலவை என்பதனை சோதனை மூலம் நிரூபித்தவர் யார்? ஜோசப் பிரிஸ்லி 1774. ஜோசப் பிரிஸ்லி தான் காற்றுனா என்ன அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முழுமையாக விவரித்து சோதனை மூலம் நிரூபித்தவர். 1774 காற்றிற்கு ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர் யார்? காற்றை நிரூபித்தவர் வந்து ஜோசப் பிரிஸ்லி. காற்றிற்கு ஆக்சிஜன் என பெயரிட்டவர் தான் பிரெஞ்சு வேதியியலாளர் லவாசியர். காற்றிற்கு ஆக்சிஜன் ஓட்டு என பெயரிட்டவர் யார்? லவாசியர். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையினை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது என்பதனை நிரூபித்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஜான் இன் ஜெனோஸ். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையினை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது என்பதனை நிரூபித்தவர் வந்து ஜான் இன்ஜெனோஸ். அதாவது 1730 முதல் 1799 வரை சோதனையை மேற்கொண்டு தாவரங்கள் ஒளிச்சை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவை என்பதனை நிரூபித்தார் ஜான் இன்ஜெனோஸ். சுவாசிக்கும் சுண்டெலியாலும் எரியும் மெழுகுவர்த்தியாலும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்பட்டு மாசடையும் காற்றினை தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை புரிந்து ஆக்சிஜனை வெளியிட்டு தூய்மைப்படுத்துகிறது என்பதை நிரூபித்தவர் யார்? ஜான் இன்ஜெனோஸ். நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார்? டேனியல் ரூதர்ஃபோர்ட். நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார்? டேனியல் ரூதர்ஃபோர்ட். எரியும் மெழுகுவர்த்தியினை உள்ளடக்கிய மணிஜாடியினை பயன்படுத்தி காற்றிலுள்ள ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடாக மாற்றி பின் அந்த காற்றினை சுண்ணாம்பு நீரில் செலுத்தி அதிலுள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயுவினையும் முற்றிலும் நீக்கியவர் யார்? டேனியல் ரூதர்ஃபோர்ட். டேனியல் ரூதர்ஃபோர்ட் வந்து ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் ஆவார். நைட்ரிலிருந்து பெறப்பட்ட நைட்ரஜன் வாயுவின் பண்பினை ஒத்திருந்ததை
கண்டறிந்து அதற்கு நைட்ரஜன் என பெயரிட்டவர் யார்? டேனியல் ரூதர்போர்ட். நைட்டரிலிருந்து பெறப்பட்ட நைட்ரஜன் வாயுவின் பண்பினை ஒத்திருந்ததை கண்டறிந்து அதற்கு நைட்ரஜன் என பெயரிட்டவர் யார்? டேனியல் ரூதர்போர்ட். காற்றின் இயைபு. காற்றின் பெரும்பகுதி நைட்ரஜன் தாங்க இருக்குது, அதாவது 1/4 பகுதி நைட்ரஜன் உள்ளது. நைட்ரஜன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காற்றில் 78% உள்ளது. காற்றின் இரண்டாவது பெரும்பகுதி ஆக்சிஜன், அதாவது 1/1 பகுதி வந்து ஆக்சிஜன் இருக்குது காற்றில், 21% காற்றில் ஆக்சிஜன் இருக்குது. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், நீராவி மற்றும் பிற வாயுக்கள் சேர்ந்து 1% காற்றில் உள்ளது. வளிமண்டலத்தின் உயர் அடுக்களில் ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கும், இதனால் ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தும் போது எரிபொருளுடன் ஆக்சிஜனையும் சேர்த்து செலுத்துகிறோம். இந்த வினா பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணத்தில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூற்று, வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கும். காரணம், ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தும் போது எரிபொருளுடன் ஆக்சிஜனையும் சேர்த்தே செலுத்துகிறோம் அப்படின்னு கொஸ்டின் அமைச்சு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக இருக்கிறதுக்கானது அதிகமாக கூற்று காரணத்தில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சிஜன் முன்னிலையில் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது ஒளியையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தும் நிகழ்வு ஒளிர்தல் என்கிறோம். ஒளிர்தல்னால் என்ன? ஆக்சிஜன் முன்னிலையில் ஒரு பொருளை ஹீட் பண்ணும்போது ஒளியையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தும் நிகழ்வு ஒளிர்தல் என்கிறோம். ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வு உள்ளெரிதல் என்கிறோம். அப்போ உள்ளெரிதல்னா என்ன? லைட் இல்லாமல் வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வு தான் உள்ளெரிதல் என்கிறோம். தாவரங்கள் வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வு உள்ளெரிதல் என்கிறோம். தாவரங்கள் வளிமண்டல காற்றுடன் நிகழ்த்தும் வாயு பரிமாற்றம் அவற்றின் இலைகளில் உள்ள ஸ்டொமேட்டா என்ற மிக சிறிய இலைத்துளைகள் மூலம் நடைபெறுகிறது. தாவரங்கள் வளிமண்டல காற்றுடன் நிகழ்த்தும் வாயு பரிமாற்றம் அவற்றின் இலைகளில் உள்ள ஸ்டொமேட்டா என்ற மிக சிறிய இலைத்துளைகள் மூலம் நடைபெறுகிறது. தாவரங்கள் அவற்றிற்கான உணவினை ஒளிச்சேர்க்கை மூலம் உற்பத்தி செய்கிறது. தாவரங்களுக்கு தேவையான உணவினை எதன் மூலம் உற்பத்தி செய்கிறது? ஒளிச்சேர்க்கை மூலம் உற்பத்தி செய்கின்றன. ஒளிச்சேர்க்கையின் பொழுது சூரிய ஒளியினை உறிஞ்ச பயன்படுவது எது? ஒளிச்சேர்க்கையின் பொழுது சூரிய ஒளியினை உறிஞ்ச பயன்படுவது பச்சையம். ஒளிச்சேர்க்கைக்கான சமன்பாடு என்ன? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நீர் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி பச்சையம் முனையில் வினை புரிந்து உணவையும் பிளஸ் ஆக்சிஜனையும் வெளியிடுகிறது. அப்போ ஒளிச்சேர்க்கைக்கான சமன்பாடு கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நீர் கியூஸ் சூரிய ஒளி பச்சையம் இன்ட்டு உணவு மற்றும் ஆக்சிஜனை வெளியிடுகிறது. செரிக்கப்பட்ட உணவுப் பொருளுடன் ஆக்சிஜன் வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மற்றும் ஆற்றல் உருவாகும் நிகழ்வு சுவாசம் என்று பெயர். அப்போ சுவாசம்னா என்ன? செரிக்கப்பட்ட உணவுப் பொருளுடன் ஆக்சிஜன் வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மற்றும் ஆற்றல் உருவாகும் நிகழ்வு தான் சுவாசம் என்பர். அடுத்து 50வது கேள்வி ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது காற்றில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளிழுக்கும் மற்றும் வெளியிடப்படும் காற்றின் இயல்புகள். சப்போஸ் இதில் வந்து உள்ளிழுக்கும் காற்று எவ்வளோன்னு கேட்கலாம், அல்லது வெளியேற்றும் காற்று எவ்வளோன்னு கேட்கலாம். நைட்ரஜன் உள்ளிழுக்கும் காற்று 78% தான், அதே வெளியேற்றும் காற்றும் 78% நைட்ரஜன் அப்படியே இருக்கும். ஆக்சிஜன் வந்து உள்ளிழுக்கிறது 21% இருக்கும், அதே வெளியேற்றும் போது 16% குறையும். ஆக்சிஜனை வந்து உள்ளிழுக்கும் போது காற்று எவ்வளோ இருக்குன்னா 21% ஆக்சிஜன் இருக்கும், அதே வெளியேற்றும் காற்றில் வந்து ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னா 16% இருக்கும். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு, உள்ளிழுக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு 0.03% இருக்கும். கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுக்கும் போது எவ்வளோ இருக்குன்னா 0.03% இருக்கும், அதே கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றும் போது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4% இருக்கும். நீராவி உள்ளிழுக்கும் போது மாறுபடும் அளவு, வெளியேற்றும் போது கூடுதலாக வெளியேறும். மந்த வாயுக்கள் பார்த்தீங்கன்னா 0.95% உள்ளிழுக்கிறவங்க, வெளியேற்றும் போதும் 0.95% தான் இருக்கும். தூசு மாறுபடும் அளவு இருக்கும், இதில் வந்து வெளியேற்றும் போது இருக்கே இருக்காது. வெப்பநிலை பார்த்தீங்கன்னா உள்ளிழுக்கும் போது அறை வெப்பநிலை இருக்கும், வெளியேற்றும் போது உடல் வெப்பநிலை இருக்கும். இதோட இந்த வீடியோவில் இருக்கிற 50 முக்கிய வினாடுகளை பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோவை 1 or 2 times ரீட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள். எக்ஸாமுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.